உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிவிசி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டிவிசியின் அரசியல் ஆய்வாளர் விஸ்வலிங்கம் சிவலிங்கம், அதே போன்று ஜெர்மனிலிருந்து எங்களுடைய ஆய்வாளர் ஜெகநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இருவருக்கும் வணக்கம். 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 இன்று அதாவது இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஏப்ரல் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்று 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இது தொடர்பாக கொழும்பு ஆயர் ரஞ்சித் மேல்கம் ஆண்டகை பல்வேறு கருத்துக்களை கூறுவதும் பின்னர் அதை இல்லை என்று கூறுவதும் என்ற ஒரு பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. நேற்று ஒரு செய்தி, இன்று ஒரு செய்தி, அதுக்கு முதல் ஒரு செய்தி, பல்வேறு செய்திகளை மாறி மாறி தடம் போன்று செய்கிறார். ஒரு முறை சொல்லுகிறார், இது வந்து முக்கியமாக அரசியல் பின்னணியை கொண்டது, இதுக்கும் மதத்துக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லைங்கிறார். பிறகு மாறி அடுத்த நாள் பத்திரிகையாளர் வார்த்தையிலே அதை நிராகரிக்கின்றார், நான் அப்படி கூறவில்லை என்கின்றார். அதேவேளை இன்னொரு பங்கு தந்தை, அதாவது நீர்கொழும்பை சேர்ந்த பங்கு தந்தை சிறில் ஃபெர்னாண்டோ அவர்கள், சிறில் காமனி ஃபெர்னாண்டோ அவர்கள், ரிஷாட் பதவிதரன் சகோதரர் விடுதலை செய்யப்பட்டது ஒரு டீல் அரசியல் என்று கூறுகின்றார். இப்படி பல்வேறு கருத்துக்களுக்கு மத்தியிலே இன்று பாராளுமன்றத்தில் அதாவது அரின் ஃபெர்னாண்டோ, மனுஷ் நாணயக்காரர் போன்றவர்கள் வேறு விதமான குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள். இது தொடர்பாகவே இன்று நாங்கள் உரையாடுகின்றோம். அதற்கு அப்பால் இந்தியாவின் வெளிகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மீண்டும் 13வது திருத்த சட்டத்தை பற்றியும் இலங்கையிலே மாகாண சபை தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்றும் கடுமையாக கோரியிருக்கின்றார். இப்படியான நிலையில்தான் சீனாவிலிருந்து அணு ஆயுதக்குரிய தளவாடங்களை ஏற்றிக்கொண்டு ஒரு கப்பல் இலங்கைக்கு வந்ததாகவும் அது உடனே இலங்கையிலிருந்து வெளியேறும்படி கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பாகவே எங்களுடைய ஆய்வாளர் உரையாடலாம். திரு சிவலிங்கம், எவ்வாறு இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றீர்கள்? ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டவாறு இன்று இந்த ஈஸ்டர் ஞாயிறு சம்மரணங்கள் நடைபெற்று 2 ஆண்டுகள் ஆகின்றன. இன்றைய தினம் ஆண்டகை அவர்கள் இதுக்கான ஒரு விசேட ஒளிநூதுவர்களும் பலர் இருக்கின்றனர். அந்த கூட்டத்தில் ஆண்டகை அவர்கள் தெரிவித்த கருத்துக்களில் தாங்கள் கடந்த 2 வருடங்களாக பொறுமையாக இருந்ததாகவும் இந்த விசாரணைகள் போதுமான அளவு ஆழமாக செல்லவில்லை என்றும் தங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மிக நீண்ட உரியொன்றை அவர் அப்பொழுது இன்று அவர் உரையாற்றியிருந்தார். நீங்கள் குறிப்பிட்டவாறு பாராளுமன்றத்திலும் மிகவும் கடுமையான விவாதங்கள் நடைபெற்றன. அரின் ஃபெர்னாண்டோ அவர்கள் பேசும்போது இந்த விசாரணைகளின் போது முக்கியமான சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அவர்களை சிறையில் அடைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்ட வேளையில் இந்த போலீஸ் பிரிவினுடைய போலீஸில் உள்ள இன்னொரு பிரிவினர் அது தங்களுடைய விசாரணை பிரிவு என்று கூறி அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்றும் பின்னர் அவர்களை கைது செய்ய முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதுபோல தொலைபேசி அழைப்புகள் பற்றிய விவரங்களும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இவை தொடர்பாக விசாரணைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும் இதில் அரசியல் காரணங்கள் இருப்பதாகவே இந்த முக்கியமான அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நீங்களும் குறிப்பிட்டது போல மல்கம் ஆண்டகை அவர்களும் ஒரு முறை கடந்த 2 தினங்களில் ஒரு முறை அவர் இந்த இதுக்கு மத காரணங்கள் அல்ல இதன் தாக்குதலுக்கு பின்னணியில், குறிப்பாக அவர் அரசியல் காரணங்கள் தான் இதன் தாக்குதலுக்கான பின்னணி என தெரிவித்திருந்தார். பிறகு சில மணி நேரங்களுக்கு பின்னால் அவர் தான் கூறியதை பிழையாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி அவர் அந்த இதை வேறு விதமாக கூறியிருந்தார். இவ்வாறு இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் பற்றிய விவாதங்கள் தொடர்ந்திருக்கிற இந்த நேரத்திலே மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பான விவாதங்களும் இப்பொழுது வந்திருக்கின்றன. இந்த மாகாண சபை தேர்தல்களுக்கான தேர்தல் முறை எவ்வாறு அமைய வேண்டும்,
என்பதும் அதனுடைய அந்த இல்லை நிர்ணயங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற வாதங்கள் காரணமாக இப்பொழுது இந்த தேர்தல்கள் அடுத்த ஆண்டு வரை ஒத்தி போடலாம் என்ற கருத்துக்களே நிலவுகின்றன. இந்த நிலையில் இந்த போர்ட் சிட்டி விவகாரமும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு சென்றிருக்கிறது. அதாவது இந்த போர்ட் சிட்டி விவகாரங்களில் இலங்கையினுடைய இறைமை பெருமளவில் சீனாவினுடைய கைகளுக்குள் செல்ல போவதாக அச்சங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது சுமார் 20 அதாவது விசாரணைக்கான கோரிக்கைகள் இப்பொழுது நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அதன் முதல் விசாரணையில் தமிழர் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த கனக ஈஸ்வரன் அவர்கள் அந்த விசாரணையில் முதலாவது தனது விவாதங்களை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த விவாதங்கள் பற்றிய இது செய்திகள் பெரிதாக வெளிவரவில்லை. நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதாவது இப்பொழுது இந்த மாநிலசபை தேர்தல் பற்றியும் அதிகமாக பேசப்படுவதாக கூறுகின்றது. திரு சிவலிங்கம் அவர்கள் கூறியபடி சில வேலை ஒரு வார காலத்துக்கு தள்ளி போடலாம் என்று. ஆனால் தொடர்ந்து இந்தியா இது தொடர்பாக அழுத்தம் கொடுத்து கொண்டே வருகிறது. இதை தொடர்ந்து இலங்கை இப்படி நிராகரித்து அதை தள்ளி போட்டு செல்ல முடியுமா? இல்லை, இதுல முக்கியமாக இப்ப இந்தியா இந்த மாகாண சபை அல்லது 13வது திருத்தம் என்பது சம்பந்தமானது என்றதுல வந்து குறிப்பாக நாங்கள் கடந்த காலங்களிலும் பேசியிருந்தோம். ஏன் இதனை அதாவது இந்த இருக்கிறதை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி அல்லது இந்த இருக்கிற அரசியல் அமைப்பில் உள்ளது என்ற ரீதியில் 13வது திருத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அளவுக்கு வந்து முக்கியமாக ஏன் தமிழ் அரசியல் கட்சிகள் இது சம்பந்தமாக ஒரு முழுமையாக அதை புரிந்து கொண்டு செயல்படுகிறதுக்கு தயாரில்லாமல் இருக்கிறார்கள் அல்லது இது அவர்களுடைய போட்டி என்னென்று சொல்லிச்சுன்னா இவர்கள் இந்த கடந்த காலத்தில் இதை பற்றி கூறியிருக்கிறோம் என்னென்று சொல்லிச்சுன்னா இவர்கள் தமிழீழம் என்கிற ஒரு கனவை விதைத்தவர்களாக அல்லது அதற்கு குறைந்த எதையும் நாங்கள் பெறுவதில்லை என்றது மாதிரியான ஒரு அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதில் உள்வாங்கப்பட்டவர்களாக இந்த முக்கியமாக இந்த கூட்டமைப்புக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லோரும் செயல்பட்டதால வந்து அதை இன்றைக்கு வந்து இந்த உண்மையை சொல்லுவதற்கு, அதாவது இந்த யுத்தம் சம்பந்தமாக ஏன் இந்த இவ்வளவு மோசமான அழிவை சந்தித்தோம் என்ற சம்பந்தமான ஒரு விமர்சனத்தை செய்வதற்கு வந்து எவருக்கும் துணிவில்லை. ஏனென்றால் அப்படி அதை செய்தால் தங்களுடைய தவறுகளை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமோ அல்லதுக்கான துணிச்சல் அதுக்கான முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசியல் தலைவர்களாகத்தான் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கூட்டமைப்பினுடைய முக்கியமானவர்கள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சுமந்திரனை பொறுத்தவரையில் இடைக்கிட சில விஷயங்களை பேசுகிறார். என்னடா அவர் இதுக்குள்ளே அகப்படாதவர் என்றபடியா சில விடயங்களை அவர் பேசுகிறார். அதனுடையதான் அவர்கள் முரண்பாடுகளும் அதுக்கு வடிக்கிறதுக்கான காரணங்களும் அவைதான். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த இதான இந்தியாவை பொறுத்தவரையில் இன்றைக்கு இந்த பெருமளவுக்கு வந்து ஜுவானுடைய இந்த நாணய மாற்றத்தை செய்கிறது என்றது போன்ற செய்திகளை குறிப்பிடப்பட்டது. ஆனால் எந்த அளவுக்கு வந்து இலங்கை வந்து ஏற்றுமதியை சீனாவுக்கு செய்ய முடியும் என்றது ஒரு கேள்விக்குரிய, அதாவது இறக்குமதி என்பது ஆனால் அதே நேரத்தில் ஏற்றுமதியும் அதே மாதிரி இருக்குமாக இருந்தால்தான் அந்த நாணயத்தை வந்து பேலன்ஸ் பண்ண, அதாவது சமநிலைப்படுத்தி கொண்டு அல்லது பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சமநிலை ஒன்றை ஏற்படுத்த முடியும். ஆனால் இங்கே இடவழி பெரிய அளவுக்கு சீனாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிற அளவுக்கு சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இலங்கையினுடைய ஏற்றுமதி சந்தையாக சீனா இல்லை. அது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மேற்குலக நாடுகள் தான் இந்த சந்தை இலங்கையினுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கான சந்தையாக இருக்கிறது. ஆனால் ஜுவானில இந்த இது இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டு மத்திய வங்கி கூட இப்படி ஜுவானில வந்து இந்த யுவானை டாலருக்கு பதிலாக தாங்கள் நாணயத்துக்கு பாவிக்கிறது அல்லது மாற்றுக்காக மின்டாக பாவிக்கிறதுன்றது மாதிரியான கருத்துகள் அதனை தொடர்ந்து பெருமளவு சீனாவினுடைய கடன் மீண்டும் புரட்டது இவைகளை இவர்களினால ஒரு குறிப்பிடத்தக்க நாட்களுக்கு வந்து டாலரனுடைய வீழ்ச்சியை அல்லது மேற்குலக நாணயங்களினுடைய வீழ்ச்சியை வந்து தடுக்கக்கூடியதாக இருந்தது. அது சில பெருமைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால்
இன்றைக்கு வந்து அது மீண்டும் வந்து வீழ்ச்சியை சந்திக்கிறதாக இப்பொழுது செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடாக இருக்குமே தவிர அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இலங்கையினுடைய பிரதமர் வந்து பங்களாதேஷுக்கு சென்ற பொழுது கூட இப்பொழுது செய்திகள் வருகின்றன, பங்களாதேஷிலும் கூட கடன் பெறுகிறதுக்கு அல்லது உதவிகளை பெறக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கான்ற ரீதியில பேசப்பட்டதாக கூட இன்றைக்கு அது ஒரு ஒரு அந்த செய்திகள் வந்து ஒரு விதத்திலே கேலி செய்கிற விதத்திலும் வருகிறது. அதாவது பங்களாதேஷிலும் கடன் கேட்கிற ஒரே ஒரு உலகத்திலே உள்ள நாடு இலங்கையாகத்தான் மாறிவிட்டதுன்ற ரீதியில கூட செய்திகள் கருத்துகள் வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் ஆகவே இந்த தங்களுடைய இந்த கடன் இந்த போர்ட் சிட்டி அல்லது இந்த துறைமுக அபிவிருத்தி நகரம் இவைகள்ன்றது சீனாவினுடைய ஈகம் போகிறதுன்றதுகள் எல்லாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இது இலங்கை வந்து இனி மீள முடியாத ஒரு நிலை ஒன்றுக்கு போய்கொண்டிருக்கிறது. அதாவது அந்த கடன் தொல்லை சுமையில இருந்து மீள முடியாத ஒரு நிர்பந்தத்துக்குள் அகப்பட்டிருக்கிற நிலைமையில் அவர்கள் தொடர்ந்து வந்து சீனாவோடு ஒரு ஒரு சீனாவினுடைய மூலம்தான் தாங்கள் தப்பி பிழைக்கலாம் என்ற ஒரு அளவுக்கு வந்து இவர்களுடைய அரசியல் நகர்வுகளும் போய்கொண்டிருக்கிற நிலைமை. இந்தியாவை பொறுத்தவரையில் இது இலங்கை வந்து இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு போய்கொண்டிருக்கிறன்னும் பொழுது இந்தியா சில அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இந்தியா ஆளாகிறது. தமிழ் மக்கள் சார்ந்தோ அல்லது வேறு எந்த பிரச்சனைகள்ன்றதை விட முக்கியமாக இந்த புவியியல் சார் பிரச்சனைகள் அல்லது இலங்கையினுடைய மையம் இதுல இந்த இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறதுன்ற ரீதியில் சீனாவுடைய இலங்கையினுடைய போக்கு இதன் காரணமாக வந்து அவர்கள் மீண்டும் இதை வலியுறுத்த தொடங்கி இருக்கிறார்கள். இந்த வலியுறுத்தல் அல்லது இந்த அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறதுன்றதன் மூலம் வந்து இலங்கை அது சம்பந்தமாக எப்படியான ஒரு நகர்வை மேற்கொள்ள போகிறது, ஒரு சாதகமான பதிலை கூற போகிறதா அல்லது அதை ஒரு சாதகமான ரீதியில் அதனை பேசுகிறதுக்கான முயற்சிகளை இலங்கை மேற்கொள்ள போகிறதா, அதிலே ஓரளவுக்கு இந்தியாவுடன் சமநிலையை பேணக்கூடிய அளவுக்கு தங்களுடைய நகர்வுகளை அவர்கள் மேற்கொள்ள போகிறார்களா என்கிறதுக்கான ஒரு பரிசோதனை முயற்சியாகத்தான் நான் இதனை பார்க்கிறேன். என்னென்று அவர்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்தி கொண்டிருப்பது என்பது இலங்கையினுடைய அரசியல் சமநிலை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது என்றதை வந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறதால் தான் இந்த கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து இதுல தொடர்ந்து இந்த பொறுமை காக்க போறது என்னன்னு சொல்லி சொன்னா அந்த முன்னறிவித்தல்கள் இல்லாமல் வந்து அணு ஆயுதங்கள் தாங்கிய கப்பல் வந்து இலங்கை அம்மாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்ததுன்ற ரீதியிலும் அது வெளியேற்றப்படும். இப்பொழுது வந்து இந்த உண்மைகளுக்கு உண்மைகள் ஒரு எந்த அளவுக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த துறைமுக நகரம் வந்து முழுமையாக சீனாவுக்குடைய கைக்கு சென்று விடும் அல்லது சீனா ஒன்றில் இலங்கையினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அது வேறு ஒரு நிர்வாகமாக நடத்தப்பட போகிறதுன்ற ஐயப்பாடு அல்லது சந்தேகம் வந்து நியாயமான அளவுக்கு இலங்கையில வியாபித்திருக்கிறது. இந்த வியாபித்ததன் காரணமாக எந்த நடவடிக்கைகளும் வந்து இன்றைக்கு சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று இலங்கையிலே உருவாகி இருக்கிறது. அதாவது இந்த அரசினால் நியாயப்படுத்த முடியாத, அதாவது தான் எந்த இந்த சீனாவினுடைய நகர்வுகள் மற்றும் இந்த துறைமுக நகரம் சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகள் இவைகள் நீதிமன்றத்திலே வந்து வழக்குகள் கூடப்பட்டு அதுகள் எல்லாம் பேசப்பட்டாலும் கூட இன்றைக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு பொதுமக்களுக்கு மத்தியில், அதாவது பொதுமக்கள் என்று சொல்லி அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளை செய்கிற சக்திகள், அது சிவில் தரப்புகளாக இருந்தாலும் தேரர்களாக இருக்கலாம், பௌத்த பிக்குகளாக இருக்கலாம், மற்றும் இலங்கை தேசியவாத சக்திகள், அவர்கள் இனவாதிகளாக இருந்தாலும் தேசியவாத சிந்தனையோடு இருக்கிறவர்கள், அது இலங்கை இத்தகைய ஒரு தொடர்ந்து திறமையை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் கொண்ட முற்போக்கு சக்திகள் அனைத்துமே இந்த விடயத்தில் வந்து இன்றைக்கு பெருமளவுக்கு குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறதுன்றது அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியான நிலைமை. அதே நேரத்தில் எந்த விடயங்களும் வந்து சந்தேகத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இலங்கையினுடைய அரசியல் நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறதுன்றதுதான் இப்பொழுது இந்த நிலைமையின் காரணமாகத்தான் இந்தியாவும் வந்து இந்த அழுத்தத்தை இந்த காலகட்டத்தில் பிரயோகிப்பது என்பது இலங்கை எப்படி இந்த சமநிலையை சரியான முறையில் பிரயோகிக்க போகிறது அல்லது அதனை எப்படி பாதுகாக்க போகிறதுன்றதுக்கான ஒரு 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 சோதனையாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆம் திரு சிவலிங்கம், அதாவது இன்னைக்கு இன்னொரு ஒரு சிங்கள் ஆய்வாளர் ஒரு ஆய்வை செய்திருக்கிறார். அதாவது இந்த இலங்கையில் சீனா இந்த திட்டமிடல் என்பது 2004 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்றும்,
ஒன் பெல்ட் ஒன் ரூட்டின் ஒரு பகுதி தான் இது நடைபெறுகிறது என்றும், அதற்காகத்தான் முதலாவதாக தாமரை தடாகத்தை கட்டியதாகவும், அதன் பிறகு அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கான பணத்தை அள்ளி கொடுத்ததாகவும், அதன் முறை அம்பாந்தோட்டையிலிருந்து நேரடியாக கொழும்பு கட்னியாவுக்கான அந்த மோட்டவே பாதையை போடுவதற்கான கடனை கொடுத்ததாகவும், அதன் ஒரு பகுதி தான் இப்பொழுது போர்ட் சிட்டி என்று சொல்லியும், இலங்கைக்கு எப்பப்பொழுதுதான் நெருக்கடி வருகிறதோ அப்பெல்லாம் பணத்தை வாரி வழங்கி இலங்கை தண்ட கட்டுப்பாடுகள் வைத்திருப்பதாகவும், 2004 தொடக்கம் யுத்தம் நடைபெற்ற காலம் மட்டும் பாகிஸ்தான் ஊடாக பெருந்தொகையான ஆயுதங்களை கொடுத்து புலிகளை ஒடுக்குவதற்கு முழுமையாக ஒத்துழைத்ததாக கூறுகிறார்கள். இதை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இதில் இருக்கின்ற உண்மை என்ன? இது நீங்கள் சொல்வது முழுமையாக நாங்கள் பார்க்க முடிகிறது. அதாவது நாங்கள் ஒரு சில நிமிடங்களுக்கு இலங்கையை விட்டுவிட்டு இந்த ஒன் ரோட் ஒன் பெல்ட் என்கின்ற இந்த சாலை விவகாரத்தை நாங்கள் பார்த்தோமையா இருந்தால், சீனா, மங்கோலியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அங்காலை முந்தின ரஷ்யானுடைய குடியரசுகள் பலவற்றில் இந்த பாதைகள் போடப்பட்டு வருகின்றன. இந்த பகுதிகளில் பல அபிவிருத்தி வேலைகளுக்கு மூலதனங்களையும் சீனா தான் வழங்கி வருகிறது. இது முக்கியமாக நாங்கள் ஏன் அதை பார்க்க கொண்டிருக்கின்றோம், சீனா தன்னுடைய உற்பத்தி பொருட்களுக்கான சந்தைகளை இலகுவாக எடுத்து செல்வதற்கும் சந்தைப்படுத்துறதுக்குமான ஒரு பாதையாகத்தான் இதை வைத்திருக்கிறது. அது சீனாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவோ மற்ற நாடுகளோ அதனை பயன்படுத்தலாம். ஆனால் இப்பொழுது அந்த பாதை முயற்சியில் சில நாடுகள் தங்களுடைய முதலீடுகளையும் வழங்கி இருக்கின்றன. இங்கு முக்கியமானது சீனா தன்னுடைய உற்பத்தி பொருட்களை வெறுமனே அமெரிக்காவை நம்பி இருக்காமல் மற்ற நாடுகளிலும் தன்னுடைய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்காகத்தான் இதை செய்திருக்கிறது. அந்த அடிப்படையை பார்க்கும் பொழுதுதான் இந்த துறைமுக நகர அமைப்பும் வந்து சீனா தன்னுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு இடமாகத்தான் அதை மாற்றி இருக்கிறது. இப்பொழுது இந்த துறைமுக நகர் சம்பந்தமான விவாதங்களின் போது அவர்கள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்ற நாடுகளும் இங்கு வந்து முதலிட முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட பகுதி வந்து சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. மிகுதி பகுதி தான் இலங்கைக்குரிய பகுதி. எனவே இதனுடைய நிர்வாகம் தொடர்பாக பல கேள்விகள் இப்பொழுது எழுப்பப்படுகின்றன. அதாவது அங்கு குடியிருப்பவர்களினுடைய அரசியல் நிலை என்ன? அவர்கள் எங்கு வாக்களிப்பது? எந்த அரசாங்கத்துக்கு வாக்களிப்பது? இனி இதில் இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் நாங்கள் அதை பேச வேண்டும். என்னென்றால், உதாரணமாக வைத்துக் கொள்வோம், அமெரிக்கா, சீனா, இந்தியா போன்ற நாடுகள் இந்த போர்ட் சிட்டியிலுடைய போர்ட் சிட்டிக்குள் முதலீடு செய்திருக்கின்றன. இந்த நாடுகள் தங்களுடைய உற்பத்தியை மேற்கொள்வதற்காக அந்த போர்ட் சிட்டியை மட்டுமல்ல வெளியிலையும் அவர்கள் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். உதாரணமாக ஜாயில பகுதியில், கட்டுநாயக்காக்கு அடுத்து இருக்கிற ஜாயில பகுதியில் சீனா ஒரு தொழிற்சாலையை போடுவதாக தீர்மானித்தால் அவர்கள் அதை செய்ய முடியும். ஏனெனில் அவர்கள் அந்த உற்பத்தி பொருட்களை அங்கு உற்பத்தி செய்து, ஜாயில உற்பத்தி செய்து இந்த சந்தைக்கு கொண்டு வந்த, அதாவது போர்ட் சிட்டிக்குள்ள கொண்டு வந்து அதை சந்தைப்படுத்த முடியும். இதுதான் நிலைமை என்றால் அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்றால், இந்த நாடுகள் அதுக்குள்ள மட்டுமில்லை வெளியிலையும் தங்களுடைய உற்பத்தியை மேற்கொள்ள முடியும், அதனால கனபேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும் என்கின்ற ஒரு விவாதம் முன்வைக்கப்படுகிறது. இங்கு அடுத்த கேள்வி என்ன எழுகிறது என்றால், எவ்வளவு பேருக்கு இவர்கள் வேலை கொடுப்பார்கள் என்ற, நாங்கள் பல ஒரு நாடுகளில் இப்பொழுது பார்க்கிறோம், ஆனால் அங்கு எவ்வளவு வீதம் உள்ளூராக்களுக்கும் எவ்வளவு வீதம் வெளிநாட்டவருக்கும் என்ற விகிதாசாரம் அங்கு இல்லை. உதாரணமாக ஆப்பிரிக்க நாடுகள் பலவற்றில் சீனர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள்.
ஆனால் அங்கு முக்கியமான பல வேலைகளை சீனர்களே அங்கு செய்கிறார்கள். ஆனால் அங்கு மிக குறைந்த ஊதிய வேலைகளுக்குத்தான் உள்ளூர் தொழிலாளர்களை அவர்கள் அமர்த்துகிறார்கள். இதனால பெரிய அளவில் வருமானம், அதாவது இந்த இந்த போர்ச்சிட்டியினுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்று இலங்கை மக்களுடைய வருமானத்தை உயர்த்துவது என்பது. ஆனால் இந்த போர்ச்சிட்டியால் வெளிநாட்டவர்கள் வந்து உள்நாட்டில வேலை செய்து மேலும் சுரண்டி கொண்டு எங்களுடைய மக்களை மேலும் குறைந்த வருமானத்தில் வைத்திருக்கின்ற ஒரு ஆபத்தான நிலை வரும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இங்கு நாங்கள் இந்த இந்த இலங்கையில் இப்பொழுது நடைபெறுகின்ற விவாதம் என்னவென்றால், இந்த போர்ச்சிட்டி சம்பந்தமான ஆணைக்குழு இந்த பாராளுமன்றத்தில் இப்பொழுது மசோதா சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த மசோதா அரசியல் விதிகளுக்கு, அரசியல் யாப்பு விதிகளுக்கும் முரணானதாக இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து தான் பேசப்படுகிறது. ஆனால் இந்த இந்த போர்ட் சிட்டியினுடைய எதிர்காலம் இலங்கைக்கு எவ்வாறான நன்மைகளை தரப்போகிறது என்ற விவாதங்கள் இதுவரை இல்லை. அதுக்கு பதிலாக வெவ்வேறு நாடுகளில், எவ்வாறு இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது, அபுதாபியில் இருக்கிறது, இவ்வாறான சுயாதீன வர்த்தக நிலையங்கள், வர்த்தக ஜோன்ஸ், அந்த இடங்களில் எவ்வாறு நிர்வாகம் இருக்கிறது என்ற விவாதங்களை கூட இங்கு இவர்கள் நடத்தவில்லை. இங்கு பலருக்குள்ள சந்தேகம், எங்களோட நாட்டிலே ஏற்கனவே போதைப்பொருள் கடத்துபவர்கள், சுதாட்ட விடுதி நடத்துகிறவர், கள்ளக்கடத்தல் செய்கிறவர் தான் இப்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள், அதிகாரத்தை அனுபவிக்கிறார்கள். இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த போர்ட் சிட்டியும் வந்தது என்றால் இவர்கள்தான் நாட்டினுடைய முழு வருமானத்தையும் சுரண்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு போடும். இதால நாட்டின் மக்கள் அந்த வருமானத்தை அனுபவிக்க வாய்ப்பு இல்லாமல் போறதோடு நாட்டின ஜனநாயக அரசியல் கட்டுமானமும் பலவீனப்பட்டுவிடும். இவ்வாறான பல விவாதங்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. ஆம், ஒரு நல்ல ஒரு விடயத்தை தொட்டு சொன்னீர்கள். ஜெகநாதன் கேட்பது பொருத்தமாக இருக்கும். பாராளுமன்றத்தில் அண்மையிலே தயா கமகி, இப்பொழுது ஆளுங்கட்சி பாராளுமன்ற ஆளுங்கட்சி சார்பிலே பேசக்கூடியவராக இருக்கவர், ஒரு விவாதத்தில் கூறுகின்றார், இலங்கையிலே கஞ்சா வளர்ப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும், இரவு விடுதிகளை ஒரு மணி மட்டும் திறக்க வேண்டும், பார்களை திறக்க வேண்டும். இலங்கை என்பது ஒரு கலாச்சாரத்துக்கு உட்பட்ட நாடு. இந்த விடயங்கள் இலங்கைக்கு வந்தால் இலங்கையில் கலாச்சாரம் எவ்வாறு பாதிக்கப்படும் நினைக்கிறீர்கள்? இது ஒரு ஆரோக்கியமான விடயம். அவர் என்ன கூறுகின்றால், வெளிநாட்டவர்களை கவர்வதற்கு இதுகளை செய்ய வேண்டும் என்கிறார். அதோடு பெண் பிரதிநிதிப்படி கூறுகிறார். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை, இது இந்த இந்த வழிகளிலே வந்து இவர்கள் நிதி, இப்ப சிவலிங்கம் குறிப்பிட்டது போல, இதன் மூலம் பெருமளவு பொருளை ஈட்டியவர்கள், அதன் மூலம் தங்களை வளர்த்து கொண்டவர்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே வந்து இந்த கடத்தல் மன்னர்களுக்கு இடையிலே வந்து கடத்தல முக்கியம் பிரபலியம் என்று கருதப்பட்டவர்களுக்கு இடையிலே துப்பாக்கி பிரயோகம் நடந்ததும் ஒருவர் கொல்லப்பட்டது, அதுவும் ஒரே கட்சிக்குள்ளே என்ற ரீதியில கூட இந்த பிணக்குகள் ஏற்பட்டது எல்லாம் கடந்த கால வரலாறுகள். ஆகவே இவர்கள் என்ன சுலபமாக, இதுல ரெண்டு விடயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த இத்தகைய வழிகளின் மூலம் நிதி வருமானங்களை பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு வந்து ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த தொடர்ந்து இந்த வருமானத்தை பெறுகிறதுக்கும், இலங்கை இப்பொழுது இருக்கிற இந்த நெருக்கடி பிரச்சனைக்கு வந்து இந்த வழிகளை தேர்ந்தெடுக்கலாம் என்ற ரீதியிலும் வந்து அவர்கள் இதனை கையாள திண்டிக்கிறார்கள். இது எந்த விதத்திலும் வந்து ஒரு கலாச்சார ரீதியான பிரச்சனைகள் என்றதுக்கு முதல் வந்து முக்கியமாக வந்து இது இன்றைக்கு இந்த உலகளாவிய ரீதியில் வந்து இத்தகைய நடவடிக்கைகள் வந்து இன்றைக்கு பல ஒரு விதத்தில் அனுமதிக்கப்பட்டதாகவும், ஏனென்று சொல்லி சொன்னால் உலகம் சுருங்கி கொண்டு போகும் பொழுது ஒரு நாட்டிலே உள்ள ஆடை வகைகள் வந்து ஏனைய நாடுகளுக்கும் வந்து அப்படியான அதுகளில் ஓரளவுக்கு என்னென்னு சொல்றது அந்த அந்த அதற்குள்ளே நுழைகிற தன்மை வந்து
கீழ தேச நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறதுன்றது மறக்க முடியாத ஒன்று. ஆனால் இதால இலங்கை மக்களுக்கு என்ன பயன் அப்படி என்றால், ஒரு சேவை என்ன சர்வீஸ் கல்ச்சர் என்று சர்வீஸ் பொருளாதாரம், அதாவது சேவை சேவை பொருளாதாரம் என்கிற ரீதியில் வந்து எங்களுடைய மக்கள் முழுக்க வந்து ஆளாக போகிறார்களா? அவர்கள் வந்து இந்த என்ன யாரோடைய வருமானத்துக்கு அல்லது யாரோ வருமானம் பெறுகிறதுக்கான ஒரு ஒரு சேவை அடிப்படையில் வந்து இலங்கை மக்கள் ஆளாகி கொண்டு போற நிலைமையைத்தான் ஏற்படுத்தும். இதுதான் அதுல மிக முக்கியமாக பாரதூரமான விடயம். அதாவது இந்த இந்த இதால் கிடைக்கிற வருமானங்களோ எதுவும் வந்து இலங்கை மக்களுக்கு கிடைக்கிறதுங்கிறத விட அவர்கள் ஒரு கூலி தொழிலாளர்களாகவே தொடர்ந்து வைக்கப்படுகிற நிலைமைக்குத்தான் ஒரு உருவாகி கொண்டு போற சூழ்நிலை தான் ஏற்படும். ஆகவே ஒரு கலாச்சார சீரழிவு இவைகள்ன்றது ஒரு புறம் இருக்க, மக்களுடைய வாழ்க்கை தரம்ன்றதுல உயர்த்துறதுக்கு இந்த விதத்துல இது பிரயோசனப்படாது. மற்றது நீங்கள் முதலில் குறிப்பிட்டது போல இந்த தொழிலாளர்கள்ன்றது வந்து வெளிநாட்டு தொழிலாளர்கள் இலங்கையில வேலை செய்கிறாங்க என்றால் இலங்கையில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும்ன்ற இது 85,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றெல்லாம் அரசாங்கம் கூறுகிறது என்றால், இதுவரைக்கும் வந்து நடந்த முதலீடுகள் சீனாவினுடைய இலங்கையில ஏற்படுத்திய கட்டுமான பணிகள் இவைகள்ன்ற ரீதியில வந்து இலங்கையில 300,000 பேர், கிட்டத்தட்ட 300,000 சீனர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த 85,000 ஒப்பிடும் பொழுது இந்த 85,000 பேருக்கு வேலை கிடைக்கும் பொழுது இன்றைக்கே நம்ம 300,000 பேர் இங்கே இருக்கிறார்கள். இது ஒரு பாரிய ஒரு 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 இடவழியையும் பாரிய ஒரு கேள்வியையும் எழுப்புகிறது அல்லவா? அப்படியானால் இவர்கள் என்ன தொழிலை செய்கிறார்கள்? ஆகவே இங்கே உள்ள கட்டுமான நடவடிக்கைகள் முழுவதும் வந்து முதலீட்டின் மூலம் நடக்கிற தொழில்கள் அனைத்திலுமே வந்து சீனர்கள் பெருமளவுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்றது வெளிப்படையாக தெரிகிறார். ஆகவே வந்து இலங்கை தொழிலாளர்களுக்கு எந்த விதத்தில் வந்து இங்க இது பிரயோசனப்பட போகிறது? இவைகள் தான் இங்க முக்கியமான பிரச்சனை. ஆகவே வந்து இது பொருளாதார ரீதியாக வந்து இது ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கோ அல்லதுகள்ன்றதை விட குறிப்பிட்ட சில நபர்கள் வந்து வருமானம் பெறுவதற்கும் இலங்கையை தொடர்ந்துள்ள முழு வருமானத்தையும் வந்து அவர்களை பெருமளவுக்கு ஈட்டிக் கொள்ளுகிறதுக்குமான வழியைத்தான் இந்த இவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் வந்து ஏற்படுத்துகிறது. இது அவர்கள் இதுல இருந்து மீள முடியாத நிலைமைக்கு இலங்கையினுடைய அரசு போய்கொண்டிருக்கிறதுன்றதை தான் அதை காட்டுகிறது. ஏனென்றா அவர்கள் இதுல இருந்து மீள முடியாத நிலைமைக்கு என்னென்னா, இவர்கள் தங்களுடைய தேவைக்கும் வந்து பணங்களை பெற்றுக் கொள்ளுகிறதும் அதன் மூலம் இந்த ஊழல் இவைகளின் மூலம் வந்து தங்களை வளர்ந்து கொள்ளுகிறதுக்கான நடவடிக்கைகள் அல்லது இந்த போத வஸ்துகள் இவைகள் என்ற இலங்கையில இன்றைக்கு இவ்வளவு போத வஸ்துகள் புழங்குகிறது என்று சொல்லி சொன்னால், சட்ட ரீதியாக உண்மையான நேர்மையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமானால் அது வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த ஜனாதிபதி கூட வந்தவுடன் போத வஸ்துவை கட்டுப்படுத்துறது என்று எல்லாம் கூறப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இன்னும் மோசமாக இலங்கை முழுவதும் வந்து இத்தகைய போத வஸ்துகள் வந்து பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமைகளை காணக்கூடியது என்றால், இதுக்கான பின்னணி யார்? அரசியல் பின்னணி என்றது அரசியல்வாதிகளுடைய பின்னணி. அதே நேரத்தில் இன்றைக்கு சுதந்திரமாக காவல்துறையினர் அவர்கள் வந்து செயல்பட முடியாத நிலைமை. அதே நேரத்தில் இந்த ஈஸ்டர் இன்றைக்கு 2 வருடங்கள் ஆகியும் கூட உண்மையான குற்றவாளிகள் கூட இன்றைக்கு வரைக்கும் வந்து கண்டுபிடிக்காத நிலைமை. இவைகள் எல்லாம் வந்து ஏன் ஏற்பட்டுக்கிறதுன்றதான் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம். இங்கே வந்து ஒரு சுதந்திரமான இலங்கையினுடைய என்ன இலங்கைக்கு பாதிக்கக்கூடிய விடயங்களை வந்து ஆராயறதுக்கோ அல்லது அது சம்பந்தமாக அதை அறிந்து கொள்ளுகிறதுக்கோ அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் அனைத்தும் வந்து இந்த அரசியல் குறுக்கீடுகளால் இவைகள் எல்லாம் வந்து தடைபட்டிருக்கிறதும் மோசமான சந்தர்ப்பவாத அரசுக்கு துதிவாடுகிறவர்களே இன்றைக்கு இந்த பொறுப்புகள் இருப்பதும் அதற்காகவே அந்த நோக்கத்துடனேயே இன்றைக்கு இராணுவ அதிகாரிகள் எல்லாம் வந்து இன்றைக்கு இந்த பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டதும் அவர்களுடைய விருப்பு பொறுப்புக்கு ஏற்ற வழியில் வந்து இந்த நிர்வாக கட்டமைப்புகள் எல்லாம் செயல்படுவதற்கான வழிகள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறது என்பது இலங்கையினுடைய மக்கள் வந்து மோசமான முறையில் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை தரமும் வந்து மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்கள். ஆனால் இது தொடர்ந்து இது நீடிக்கும் என்று கருத முடியாது. என்னன்னா, சிங்கள மக்களை பொறுத்தவரையில் மிகவும் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் திடீரென்று இதுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு தெரியும். எப்பொழுதுமே அமைதியாக இருக்கிறது போல இருந்ததுதான் அந்த 71 ஏற்பட்ட கிளர்ச்சி போன்றவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்திருக்கின்றோம்.
ஆகவே இது தொடர்ந்து இத்தகைய அடக்குமுறையிலும் அதே நேரத்தில் மக்களை ஏமாற்றி கொண்டும் இனவாதத்தை பேசிக் கொண்டும் தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருப்பவர்கள் வந்து நாளைக்கு எதிர்காலத்தில் இதுக்கான பதிலை கூற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகுவார்கள். அதனை அந்த சிங்கள மக்கள் வந்து நிச்சயமாக இதனை புரிந்து கொண்டு இதற்கான எதிர்ப்பு அலைகளை எதிர்காலத்தில் வெளிப்படுத்துவார்கள் என்றதுதான் இன்றைய யதார்த்தமான சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆம், நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருக்கணும். ஜெகநாதன் கூறியதோ இன்னொரு முக்கியமான விடயம், அதாவது இலங்கையிலிருந்து மரங்களை ஏற்றி சென்ற ஒரு கப்பல் ஒன்றில் 1000 கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கையினை தமிழக அரசு தமிழ்நாட்டில் பிடிபட்டிருப்பதாக தகவல் செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த அளவுக்கு இலங்கையிலே இந்த போதைப்பொருள் வியாபாரம் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஆம், நாம் நிகழ்ச்சி நிறைவாக திரு சிவலிங் அவர்களுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தோம். மே தினத்தை பொதுவாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனியாக நடத்துவதாக முடிவு செய்தன் பின்னர் இராணுவ தளபதி இப்பொழுது அறிவித்திருக்கின்றார், COVID-19 காரணமாக எல்லா அனைத்து கட்சிகளுடன் பேசினோம், அதனால் நான் மே தினத்தை நடத்தவில்லை என்று தீர்மானித்துள்ளோம் என்று. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி அதன் தலைவர் அனுராக் குமார் திசாநாயக்க கூறுகின்றார், தங்களை யாரும் கூப்பிட்டு அழைக்கவில்லை, மே தினத்தை விட பல்வேறு விடயங்கள் இலங்கையிலே நடந்திருக்கிறது, ஜனாதிபதி வாரம் வாரம் நிகழ்ச்சிகள் நடத்துகின்றார், புது சித்திரை புது வருடத்துக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடினார்கள், எனவே இது திட்டமிட்டு ஒரு அரசியல் நடவடிக்கை நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் மே தினத்தை நடத்தியே தீர்வோம் என்றோம். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இதொரு இப்பொழுது அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் பல பரீட்சை வந்திருக்கிறது. அரசாங்கத்தில் உள்ள ஒவ்வொரு கட்சிகளினுடைய கூட்டணி இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். லங்கா சமசமாஜ கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனியாக மே தினம் நடத்தப் போவதாக தெரிவித்திருந்தது. ஜேவிபி தனியாக நடத்துவதாக தீர்மானித்திருந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனியாக நடத்துவதாக தெரிவித்திருந்தது. இதை பார்க்கும் பொழுது அரசாங்கம் மிகவும் நெருக்கடியில் இருப்பதை அது வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழல் காணப்பட்டது. இதற்கு தந்திரமாகத்தான் இவர்கள் இப்பொழுது கொரோனா நோயை காரணம் காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். இதில் இப்பொழுது நாங்கள் இதை இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்தியாவில் மிக மோசமான கொரோனா நோயும் இப்பொழுது இந்திய அரசாங்கத்தின் அரசாங்கம் ஒரு பொறுப்பில்லாமல் நடக்கிறது என்கின்ற விவாதங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றன. அதாவது தேர்தல்களை நடத்துவதற்கு தேர்தல் கமிஷனின் ஒத்துழைப்பு வழங்கியது. இப்பொழுது 1 நாளைக்கு 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் 1 நாளைக்கு நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். இது இந்த தேர்தல்கள் கும்பமேளா என்கின்ற மத சடங்குகள் இவற்றால் பெரும் ஆபத்து வந்திருக்கிறது. இது இலங்கையிலும் வரக்கூடிய ஆபத்து இருக்கு. ஆனால் அரசாங்கம் தனது தேவைக்கு நீங்கள் குறிப்பிட்டவாறு ஜனாதிபதி கிராமங்களுக்கு போய் அந்த கிராம மக்களை சந்தித்து பேசுகிறார். அப்பொழுது அவைகள் இந்த நோயை பற்றி இந்த இராணுவம் கவலைப்படுவதில்லை. இது அரசாங்கமும் அரசாங்கத்துக்குள் ஒவ்வொரு சக்திகள் எதிர்கட்சிகளை செயற்பட விடாமல் தடுப்பதற்காக இந்த நோயை பயன்படுத்துவதாகவே தெரிகிறது. ஆம், அந்த வகையில் நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு செய்வோம். முந்தைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.